அன்பான நேயர்களே, முத்துதின் தொலைக்காட்சியின் சார்பாக ஒளி யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள் என்ற தலைப்பிலே நம்முடைய சபையின் சரித்திரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். வில்லியம் மில்லர் வட அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஐரோப்பாவில் பல இடங்களில் அநேக தேவதாசர்கள் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வருகை வெகு சமீபத்தில் இருக்கும் என்பதை பல இடங்களில் பறைசாற்றி வந்தார்கள். இதை தானியேல் 12:4 நாம் வாசித்தால், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்று தானியேல் தீர்க்கதரிசி. கிறிஸ்துவுக்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்தார். அந்த வார்த்தையின்படி அறிவும் பெருகிப்போம் என்பது விஞ்ஞான அறிவு வளர்ச்சியை மட்டுமல்ல, வேதாகம அறிவு வளர்ச்சியையும் அங்கே மிக முக்கியமாய் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள், 1790 பிற்பாடுதான் ஏராளமான நவீனமயமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த காலகட்டத்துக்கு பிற்பாடுதான், ஆஃப்டர் 1798 1790-98 போன்ற காலங்களுக்கு பிற்பாடுதான் வேதாகமத்தின் மீது அதிகமான கவனமும் செலுத்தப்பட்டு தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் தெய்வ பிள்ளைகள் ஆராய ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவிற்குள்ளும் அமெரிக்காவிலுக்கு வெளியிலும் தானியேல் 12:4 சொல்லப்பட்டபடி வேத அறிவு பெருகியது. அதே போல வில்லியம் மில்லரும் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான், தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் அவருக்குள்ளும் வேத அறிவு பெருகியது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், 1816-18 2 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த அந்த முடிவிலேயே இன்னும் 25 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார். அதன் பிற்பாடும் மறுபடியும் 4 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். ஆனால் அந்த சத்தியங்களை அவர் உண்மை என்று நம்பினாலும் அதை எடுத்துச் சொல்வதற்கான தயக்கம் தாமதம் பண்ணுகிற எண்ணம் அவருக்கு இருக்கத்தான் செய்தது. வேத ஆராய்ச்சியை அவர் என்ன செய்தாரும் இன்னும் 9 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தார். 1822-1832 அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தார். ஆக மொத்தம் 16 ஆண்டுகள் வேதாமத்தை கருத்தாக ஆராய்ச்சி செய்தார். ஒரு நாள் 1831 சனிக்கிழமை காலை ஆகாரத்துக்கு பிற்பாடு, ஆஃப்டர் பிரேக்ஃபஸ்ட், இந்த வில்லியம் மில்லர் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்ன அழைப்பு என்று சொன்னால், அவர் ஏற்கனவே மனதிலே ஒரு எண்ணம் கொண்டிருந்தார், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் மனதிலே ஜபித்த நிலையில் இருந்தார், ஆண்டவரே நானாக தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நான் போய் படித்த ஆராய்ந்த சத்தியங்களை சொல்லுவேன் என்று மனதிலே ஒரு எண்ணம். ஆக அந்த எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே ஒரு அழைப்பு தேவன் அவருக்கு கொடுத்தார். நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியில் காலை ஆகாரத்துக்கு பிற்பாடு அவருடைய சகோதரியின் மகன் ஐர்விங் என்ற 15-16 நிரம்பிய மகன் நேரே தன்னுடைய மாமா வீட்டிற்கு, வில்லியம் மில்லர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான். என்ன என்று அவர் திறந்து பார்த்த பொழுது வெளியிலே சகோதரியின் மகன் நிற்கிறான். ஐர்விங் அவர் சொன்னான், மாமா அப்பா ஊரில் இல்லை, அவர் பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாங்க, ஆகவே நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் வர வேண்டும் என்று அப்பா சொல்ல சொன்னார் என்று அந்த பையன் அவரை அழைத்தான். ட்ரெஸ்டன் பேப்டிஸ்ட் சர்ச்சில் அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு அழைப்பு. உடனே வில்லியம் மில்லர் செய்தாராம் தன் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு சென்று முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்று நான் காத்திருந்தேன், உடத்தில் சொன்னது ஜெபித்தது உண்மைதான், ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அழைப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே, இல்லை ஆண்டவர் நான் போக மாட்டேன் என்று அவர் போராட ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் பேசினார், மில்லர் நீதான் சொன்னாய் அல்லவா ஒரு அழைப்பு வாய்ப்பு கிடைத்தால் நான் போவேன் என்று, நீ சொன்னாய், சொன்னபடி செய்ய வேண்டும் என்று தேவன் உள்ளத்திலே உணர்த்துகிறார். உடனே அவரும் ஜெபித்து விட்டு, ஆமா ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் என்று அவர் போய் மறுநாள் செய்தி கொடுத்தார். அதுதான் வில்லியம் மில்லர் கொடுத்த முதல் செய்தி. பிற்பாடு 1832 ஏறக்குறைய 12 ஆண்டுகள், 1844 தன்னுடைய முழு நேரத்தையும் ஊழியத்தில், பிரசங்க ஊழியத்தில் அவர் செலவிட்டு அந்த 12 ஆண்டுகளாக ஏறக்குறைய 500 புறநகர்கள் பட்டணங்கள்
தோறும் சத்தியங்களை சொல்லி 500,000 மக்களுக்கு 4,500 பிரசங்கங்களை வில்லியம் மில்லர் செய்தார். சொல்லப்போனால் அவர் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்த வேத மாணாக்கன் அல்ல, சாதாரண விவசாயி குடும்பத்தைச் சேர்ந்தவர், அ ஃபார்மர் டர்ன்ட் பிரீச்சர், விவசாயியாக இருந்து ஒரு பிரசங்கியாக மாறின மனிதன் வில்லியம் மில்லர். இவருடைய பிரசங்கங்களை கேட்டு அநேக பிள்ளைகள் இவர் செய்த பிரசங்கம் என்ன, 2வது வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். 1843 அவருடைய வருகை இருக்கும். மார்ச் 21 1843 மார்ச் 21 1844 இந்த ஒரு ஆண்டு கால இடைவெளியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார் என்ற செய்தி தான் வில்லியம் மில்லர் பிரசங்கம் செய்த செய்தி. தானியேல் 8:14 அடிப்படையில் தான் அவருடைய அந்த 2வது வருகையின் செய்தி அமைந்திருந்தது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த பூமி தான் பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம் என்று அவர் பிரசங்கம் பண்ண உடனே அநேக சபைகளிலிருந்து பற்பல ஊழியக்காரர்கள் ஒன்று சேர ஆரம்பித்தார்கள், மில்லரோடு சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஜோசியா லிச், சார்ல்ஸ் ஃபிட்ச், ஜோஷுவா ஹைம்ஸ், இன்னும் அநேக ஊழியக்காரர்கள். அதே காலகட்டத்தில் ஜோசப் பேட்ஸ் என்ற கப்பல் கேப்டனும் கூட என்ன செய்தாராம், வில்லியம் மில்லரோடு சேர்ந்து கொண்டார். ஒரு கூட்டு ஊழியம் அங்கே தயாராயிற்று, டீம் மினிஸ்ட்ரி ஆயத்தமாயிற்று. ஜோசப் பேட்ஸ் தன்னுடைய கப்பலை, இவர் தான் அந்த ஜோசப் பேட்ஸ் தான் சற்று வயதில் மூத்தவர், ஜோசப் பேட்ஸும் வில்லியம் மில்லர். இந்த ஜோசப் பேட்ஸ் என்ன செய்தாராம், தன்னுடைய கப்பலை விற்றுவிட்டு $11,000 விற்றுவிட்டு அந்த பணம் முழுவதையும் ஊழியத்திற்காக செலவழித்தார் என்று நம்முடைய சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய வருகை 1843 மார்ச்சிலிருந்து 1844 மார்ச்சுக்குள்ளாக இருக்கும் என்ற இந்த செய்தியை பிரசங்கத்தின் மூலமாக, பிரசுரத்தின் மூலமாக, அதாவது பப்ளிஷிங் மினிஸ்ட்ரி கைப்பிரதிகள், சின்ன சின்ன செய்தித்தாள் போன்ற பிரதிகளை அடித்து அமெரிக்கா முழுவதிலும் கொடுத்து ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் அவள் எதிர்பார்த்தபடி 1843 மார்ச் 21 1844 மார்ச் 21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாயிற்று. இதை சிறிய ஏமாற்றங்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது, ஸ்மால் டிசப்பாயின்மெண்ட்ஸ். அந்த காலகட்டத்தில் தான் யூத நாட்காட்டி, யூத கேலண்டர் மற்றும் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பாவ நிவாரண வழிமுறைகள் இவை எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆராய ஆரம்பித்த பொழுது அந்த கூட்டத்தில் சாமுவேல் ஸ்னோ என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் இந்த யூத நாட்காட்டி மற்றும் வழிமுறைகள், பழைய ஏற்பாட்டு வழிமுறைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வருவார் என்று ஒரு நிச்சயமான செய்தியை அவர் சொன்னார். பெரும்பாலானவர் நினைக்கிறார்கள் 1844 அக்டோபர் 22 இயேசு கிறிஸ்துவின் வருகையின் தேதி என்று வில்லியம் மில்லர் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, நம்முடைய சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது அந்த தேதியை சொன்னவர் சாமுவேல் ஸ்னோ என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, நாம் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறோம் என்றால், இந்த முன்னோடிகள் எல்லாரும் எவ்வளவு உற்சாகமாக வேதாகமத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள், எல்லாரும் ஒன்று கூடி ஐக்கியப்பட்ட மனநிலையில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் தேடி இருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏசாயா 34:16 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் தேடி வாசிக்கிறோமா? ஆலயத்துக்கு போகும்பொழுது கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடுகிறோம், பைபிள் எங்கே என்று தேடுகிறோம், ஓய்நாள் பள்ளி பாட புஸ்தகம் எங்கே என்று தேடுகிறோம். அப்படிப்பட்ட தேடுதலை வேதாகமம் சொல்லவில்லை. தேடி ஆராய்வது என்பது இந்த வசனம் இங்கே இருக்கிறது, இதற்கு இணை வசனம் எங்கே இருக்கிறது, ஒரு அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட தேடுதல் நமக்கு தேவை. இப்படி ஒரு ஆவி தான் நம்முடைய முன்னோடிகளுக்கு இருந்தது. எத்தனை உற்சாகமான ஆவி! வாட் அ ஸ்பிரிட் ஃபார் அவர் பயனியர்ஸ். வேதாகமத்தை ஆராய்கிற ஒரு ஆவி,
நம்முடைய திருச்சபையை பீப்புள் ஆஃப் த புக், புத்தகத்தின் மக்கள் என்று நம்முடைய திருச்சபையை அழைப்பார்கள். புத்தகம் என்றால் பைபிள். பைபிள் என்ற வார்த்தைக்கே புத்தகம் அல்லது சிறு புத்தகங்களின் தொகுப்பு என்று பொருள். இந்த புஸ்தகத்தின் மக்கள் நம் எல்லாரும் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் புஸ்தகத்தின் மக்களா? அன்பானவர்களே, புத்தகத்தின் மக்களாக, வேதாகமத்தின் மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோடிகள் அப்படி இருந்தார்கள், நாம் அப்படி இருக்க வேண்டும். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, இந்த வில்லியம் மில்லருக்கும் அவருக்கு இருந்த மற்ற சகாக்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் இருந்த அந்த வைராக்கியம், அந்த உற்சாகம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்களும் வேதாகமத்தை ஆராய வேண்டும். அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்றால் ஆராய்கிற நாங்களும் ஆராய வேண்டும். நம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருக்க வேண்டும். நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நம்மை ஒப்படைத்து ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நம்முடைய நாமத்திற்கு ஸ்தோதிரம். அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள் எல்லாரும் எத்தனை கருத்தாய் வேதாகமத்தை ஆராய்ந்தார்கள். எங்களுக்கு அந்த தாகத்தை தாரும் ஆண்டவரே. வேத ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்க்க தரிசனங்களை நுணுக்கமாக படித்ததின் அடிப்படையில் இந்த சபை உருவாயிற்று. இதை உணர்ந்தவர்களாக இந்த சபையில் இருக்கிற நாங்களும் நுணுக்கமாக நம்முடைய வேதாகமத்தை தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகி எங்கள் முன்னோடிகள் போல நாங்களும் பிரசங்கம் பண்ணி அநேகரை ஆயத்தப்படுத்த கத்திரங்களை பயன்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன்.